வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டேரக்டர் லோகேஷ் கனகராஜோடைய இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடுத்து நடிக்க போகிற படம் தலைவர் ஒன் செவன்டி ஒன் நேர்த்தி பார்த்தீங்கன்னா அன்எக்பெக்டடான ஒரு அப்டேட் தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்துலேருந்து வந்திருக்கு ஒரு போஸ்டரே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ப்ளஸ் அந்த போஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்தோடைய டைட்டில் டீசர் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த அன்எக்பெக்டட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரோடைய ஃபேன்ஸாக இருக்கட்டும் லோகேஷ் கனகராஜோடைய ஃபேன்ஸாக இருக்கட்டும் எல்லாருக்குமே சமையான ஒரு அப்டேட்டாக வந்து அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் டீசர் அப்படிங்கிறது விக்ரம் படத்துலேருந்து தான் இப்போ ஒரு ட்ரெண்டாக மாறி இருக்குது இதை ஆரம்பித்து வச்சதே லோகேஷ் கனகராஜ் தான் ஸோ இந்த தலைவர் ஒன் செவன்டி ஒன் ப்ராஜெக்டை பற்றி இப்போ ரீசெண்டாக லோகேஷ் கனகராஜ் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் இப்போ போயிட்டுருக்கு படத்தோடைய ஷூட்டிங் வந்து ஜூன் மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் ஸோ ஜூன் மந்த் வந்து ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்கன்னா அப்போ அதுக்கு முன்னாடியே ஒன் செவன்டி ஒன் ப்ராஜெக்டோடைய அனௌன்ஸ்மெண்ட் டீசர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போதான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம போட்டிருந்த ஒரு அப்டேட் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம் ஏன்னா நீங்க விக்ரம் இருக்கட்டும் லியோ படமா இருக்கட்டும் ரெண்டு படமுமே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா போகிறதுக்கு முன்னாடியே அந்த அனௌன்ஸ்மெண்ட் டீசர் ஒரு கான்செப்ட் ரெடி பண்ணி ஷூட் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டாங்க சரி அதே மாதிரி இப்போ ஒனுக்கு ஜூனில் தானே ஷூட் போறாங்க அப்போ வந்து மே எண்டில் வந்து ஒன் செவன்டி ஒன் அனௌன்ஸ்மெண்ட் டீசர் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் இப்படி ஏப்ரல் எண்டுக்குள்ளே ரிலீஸ் பண்ணுவாங்க யாருமே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற வேட்டையின் படத்தோட டீசர் வந்து ஏப்ரல் போர்டீன் முன்னிட்டு ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் நியூஸ் கிடைச்சிருந்தது இப்போ ஒன் செவென்ட்டி ஒன் அனௌன்மெண்ட் டீசர் ஏப்ரல் மந்த் வர்றதுனால வேட்டையன் டீசரை வந்து ஹோல்டில் வைக்கப் போகிறாங்களா இல்லை ரெண்டுத்தையுமே ரிலீஸ் பண்ணி ஒரு டபுள் ட்ரீட்டாக வந்து சூப்பர் ஸ்டாரோடைய ஃபேன்ஸுக்கு ப்ரெசன் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்களான்னு தெரியல அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சரி இப்போ ரிலீஸ் ஆகிருக்கிற இந்த ஒன் செவென்ட்டி ஒன் போஸ்டர் பற்றி பார்த்தோம் அப்படின்னா போஸ்டர் நல்லாவே இருந்துச்சு அதுலேயும் குறிப்பாக சூப்பர் ஸ்டாருடைய லுக் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க இந்த ஒன் செவன்ட்டி ஒன் ப்ராஜெக்ட்டை பற்றி லோகேஷ் இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா எனக்கு வந்து சூப்பர் ஸ்டாருடைய வில்லனிசம் வந்து ரொம்ப பிடிக்கும் அவருடைய அந்த நெகட்டிவ் ஷேடு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ என்னுடைய படத்தில் முடிஞ்ச அளவுக்கு அவருடைய வில்லனிசமை வந்து எந்த அளவுக்கு வெளியில் கொண்டு வர முடியுமோ எந்த அளவுக்கு காட்ட முடியுமோ நான் முயற்சி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் ஒரு நெகட்டிவ் ஷேட் கேரக்டர் தான் சூப்பர் ஸ்டார் இந்த படத்தில் ப்ளே பண்ணுறாரு அப்படிங்கிறது முன்னாடியே நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அதை வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிற இந்த போஸ்டர்லையுமே வந்து நமக்கு காமிச்சிருக்காங்க ஸோ போஸ்டரில் சூப்பர் ஸ்டாரோடைய ஹேர் ஸ்டைல்ல இருந்து அவருடைய அந்த ஒரு சின்ன ஸ்மைலாக இருக்கட்டும் அவருடைய கழுத்தில் இருக்கக்கூடிய செயினாக இருக்கட்டும் அவர் போட்டிருக்கிற ஷர்ட்டோடைய டாப் த்ரீ பட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போடாமல் விட்டுருக்காங்க இதுக்கான இன்ஸ்பிரேஷன் லோகேஷ் கனகராஜ் அவர்கிட்டேருந்தே எடுத்திருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் லோகேஷ் கனகராஜை பார்த்துருப்பீங்க அவரே வந்து அவருடைய அந்த டாப் த்ரீ பட்டன்ஸ் வந்து போட மாட்டார் ஸோ அதை தான் அப்படியே இந்த போஸ்டருக்குள்ளேயுமே கொண்டு வந்திருக்காங்க ப்ளஸ் இந்த போஸ்டரில் சூப்பர் ஸ்டாரோடைய ரெண்டு கைகளுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட்சஸ் மூலிமா ஹேண்ட் கஃப் பண்ணியிருக்கிற மாதிரியுமே வந்து காட்டப்படுது பொதுவாக குற்றம் பண்ண குற்றவாளி கையில தான் விலங்கு மாட்டி ஹேண்ட் கஃப் மாட்டி கூட்டிட்டு போவாங்க ஸோ அந்த ஹேண்ட் கஃப்கான சிம்பாலிசமே இதுக்கு பின்னாடி ஏதோ கிரைம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அதுவும் இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் ஒரு நெகட்டிவ் ஷேட் கேரக்டர் அப்படின்னுமே லோகேஷ் வந்து சொல்லிட்டாரு மேபி கதையோட பாஸ்ட்ல சூப்பர் ஸ்டார் ஏதாவது ஒரு பெரிய சம்பவம் பண்ணிருக்கலாம் இல்ல ஒரு பெரிய சம்பவ காரணம் இருந்திருக்கலாம் இல்லனா அப்படி இல்லாம பிரசென்ட்லேயே சம்பவம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளா கூட காட்டப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்போ ரிலீஸ் பண்ணிருக்கிற இந்த போஸ்டர்ல சூப்பர் ஸ்டாருடைய லுக் அண்ட் அப்பியரன்ஸ் வச்சு பார்க்கும்போது இந்த படத்துல அவரை வந்து ரொம்ப ஏஜ்டா காட்ட மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்ப இந்த லுக் வச்சே பாத்தீங்கன்னா ஒரு மிட் ஏஜ்டு கேரக்டர் மாதிரி தான் இருக்கு மிட் ஏஜ்டுனா தேர்ட்டி டு ஃபார்ட்டி அப்படிங்கிற மாதிரிலாம் நான் சொல்ல வரல ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ கார்த்திக் சுப்ராஜ் வந்து சூப்பர் ஸ்டாரை வச்சு எடுத்த பேட்ட படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ரொம்ப ஏஜ்டாலாம் வந்து காமிச்சிருக்க மாட்டாங்க நிறைய நினைச்ச முடி அப்படிலாம் வந்து இருக்காது வயசானவர் தான் ஆனால் ரொம்ப வயசானவர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து காமிச்சிருப்பாங்க மேபி அதே மாதிரி தான் இந்த தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் படத்துலையும் லோகேஷ் கனகராஜ் வந்து சூப்பர் ஸ்டாரை காட்ட போகிறாரு அப்படின்னு நினைக்கிறேன் இது எல்லாத்தையுமே தாண்டி இந்த போஸ்டரில் எல்லாரையும் எக்ஸைட் பண்ண ஒரு விஷயம் இந்த படத்தோடைய கதை என்னவாக இருக்கும் அப்படின்னு யோசிக்க வச்ச ஒரு விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ச் தான் ஸோ சூப்பர் ஸ்டாரோடைய கைகளில் நிறைய வாட்சஸ் வந்து கட்டப்பட்டிருக்கு அண்ட் பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா வாட்ச் மெக்கானிசமாக வந்து காமிச்சிருக்காங்க ஸோ இந்த படத்தில் வாட்ச் டைம் வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு பட் அதை எப்படி படத்தில் காட்ட போகிறாங்க என்ன மாதிரி யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக வந்து இருக்குது ஏன்னா லொகேஷன் என்ன சொல்லியிருந்தாருனா இந்த படம் வந்து ஒரு பக்கா ஆக்ஷன் ஃபிலிம் தான் ஆனால் இதில் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு இப்போ இந்த போஸ்டரை பார்த்துட்டு ஃபேன்ஸ் எல்லாருமே சோஷியல் மீடியாவில் என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் போஸ்டரில் நிறைய வாட்சஸ் காமிச்சிருக்காங்க டைம் மெக்கானிசம்லாம் காட்டுறாங்க ஒருவேளை டைம் ட்ராவல் பேஸ் பண்ண ஒரு படமாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் டாக் வந்து போயிட்டுருக்கு அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பயங்கர வித்தியாசமாக இருக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் இருக்கும் ஏன்னா லோகேஷ் இது வரைக்கும் ஆக்ஷன் படங்கள் தான் எடுத்திருக்காரு அவர் டைம் ட்ராவல் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து கிரியேட் ஆகும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு லோகேஷ் அந்த மாதிரி பண்ணுவாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய டவுட் தான் ஜானரே ஷிஃப்ட் ஆகிற அளவுக்கு பயங்கர எக்ஸ்பிரிமெண்டலாக போக மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்புறம் என்ன வித்தியாசங்கள் இந்த படத்தில் இருக்கலாம் என்ன மாதிரியான எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு இப்போ இதுக்கு முன்னாடி லோகேஷ் எடுத்த லியோ படமே ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் ஃபிலிம் தான் எந்த வகையில அப்படின்னு பார்த்தீங்கன்னா லியோ படத்தோட கதை வந்து நார்மலான ஒரு கதை தான் ஏற்கனவே இந்த மாதிரி ஏகப்பட்ட கதைகள் வந்துருச்சு ஆனா தளபதி விஜய்க்கு இந்த லியோ படம் ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் ஃபிலிம் அதுவும் அவருடைய கேரக்டர் வைஸ் பார்த்திபன் கேரக்டர் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கான முக்கிய காரணம் இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்த அந்த என்டர்டெய்னர் விஜய ஓரமாக வச்சுட்டு ஒரு பெர்ஃபார்மர் விஜய ரொம்ப நாளைக்கு அப்புறம் அதுவும் இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் படத்துக்குள்ள லோகேஷ் கனகராஜ் கொண்டு வந்து காமிச்சது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்குன்னு இந்த லியோ படத்தில் என்டர்டைன்மெண்ட்டே இல்லையானா அப்படி கிடையாது பாட்டு டான்ஸ் ஃபைட்டுன்னு எல்லாமே தான் இருந்துச்சு பட் அந்த பார்த்திபன் கேரக்டர் வந்து ரொம்பவே சட்டிலான அண்டர் பிளே பண்ணுற மாதிரியான ஒரு கேரக்டராக தான் இருக்கும் பெரிய மாஸ்லாம் இருக்காது இன்ட்ரோ சீனே வந்து நார்மலாக தான் இருக்கும் இவங்க மாஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய் ஃப்ளாஷ்பேக் போஷன் லியோ கேரக்டர் மேல வச்சிருந்தாங்க ஆனால் அந்த லியோ கேரக்டராக இருக்கட்டும் ஃப்ளாஷ்பேக் போர்ஷனாக இருக்கட்டும் பெருசாக வந்து ஒர்க் அவுட் ஆகலை அது ஒரு மைனஸாக தான் படத்தில் அமைஞ்சிருந்தது நிறைய பேர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுக்கு ஃப்ளாஷ்பேக் எல்லாம் காமிச்சிங்க ஃப்ளாஷ்பேக் போகாமல் கரண்ட் போர்ஷன் பார்த்தி பண்ண வச்சே ஃபுல் படத்தையுமே ஓட்டியிருக்கலாம் இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க ஸோ அந்தளவுக்கு பார்த்திபன் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போச்சு ஸோ லியோ படம் வந்து உலகத்திலே இது ஒரு வித்தியாசமான எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் ஆனால் அப்படி கிடையாது தளபதி விஜயோடைய படங்களில் பார்க்கும்போது அவருக்கு இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் மேபி அந்த மாதிரி சூப்பர் ஸ்டாரோடைய படங்களில் இந்த ஒன் செவன்டி ஒன் வந்து சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிரிமெண்டல் ஃபிலிமா இருக்கலாம் இது வரைக்கும் நம்ம ஒரு சூப்பர் ஸ்டாரை பார்த்துருப்போம் மேபி அதிலிருந்து கொஞ்சம் வித்தியாசமா லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாரை காட்டுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சரி அப்போ ரிலீஸ் பண்ணிருக்கிற இந்த போஸ்டரில் காட்டப்படுற வாட்சஸ் டைம் இதுக்கு பின்னாடி என்ன கனெக்ட் இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் படத்தில் சூர்யா வந்து ஒரு டைலாக் ஒன்று சொல்வார் ஐம் வாட்ச் மெக்கானிக் அப்படின்னு ஒரு தடவை இல்லை இந்த டைலாக் வந்து நிறைய தடவை அந்த படத்தில் வந்து சொல்லுவார் மேபி அதே மாதிரி ஒரு வாட்ச் மெக்கானிக்காக இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு வாட்சஸ் கிளாக்ஸ் இதெல்லாம் சேல் பண்ணக்கூடிய ஒரு ஷாப் நடத்துகிற ஒரு சாதாரண ஒரு ஆளாக கூட இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் காட்டப்படலாம் இது வந்து ஒரு கெஸ் மட்டும்தான் இப்படியும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அது என்ன அப்படிங்கிறது ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு இன்டர்வியூவில் லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு ஒன்லைனர் ஒன்று சொல்லியிருந்தார் நான் வந்து உலகநாயகன் கிட்ட இந்த கதையை தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி சொல்லியிருந்தார் அது என்ன ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகநாயகன் வந்து ஒரு ரீசார்ஜ் ஷாப் நடத்திட்டு இருப்பாரு அவருக்கே தெரியாம ஒரு நெட்ஒர்க் வந்து அவருடைய கடையை வந்து மிஸ்யூஸ் பண்ணுவாங்க அது அவருக்கு தெரிய வரும்போது அவர் அடுத்து என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறதான் கதை அப்படிங்கிற மாதிரி ஒரு லைன் ஒன்று சொல்லியிருந்தார் ஆக்சுவலாக அந்த லைன் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு மேபி உலகநாயகனுக்கு சொன்ன இந்த ஒரு ஒன் லைனரில் நிறைய சேஞ்சஸை கொண்டு வந்து சூப்பர் ஸ்டாருக்கு ஏற்ற மாதிரி கதை திரைக்கதையெல்லாம் மாற்றி கூட லோகேஷ் கனகராஜ் இந்த ஒன் ஒன் படம் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இதுவும் ஒரு கிஸ்ட் தான் ஏன்னா ரீசார்ஜ் ஷாப்பாக இருக்கிறத ஒரு வாட்ச் மெக்கானிக் ஷாப்பாக கூட மாற்றி வேற மாதிரி கூட எடுத்துட்டு போகலாம் இல்லை அப்படிலாம் இல்லாமல் அது வேற இது புதுசாக சூப்பர் ஸ்டாருக்காகவே கிரியேட் பண்ண ஒரு கதையாக கூட இருக்கலாம் அது என்ன அப்படிங்கறத லோகேஷ் தான் வந்து ஃபியூச்சர் இன்டர்வியூஸ்ல நமக்கு சொல்லணும் டேரக்டர் லோகேஷ் கனகராஜுக்கு வாட்சஸ்னால் ரொம்ப பிடிக்குமா என்னன்னு தெரியல விக்ரம் படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சூர்யா பிளே பண்ண ரோலெக்ஸ் அப்படிங்கிற கேரக்டர் வந்து செம ஃபேமஸ் ஆகிடுச்சு ரோலெக்ஸ் அப்படிங்கிறதே ஒரு வாட்ச் கம்பெனியோடைய பேர் தான் அதே மாதிரி அதே விக்ரம் படத்தில் ஜெயிலில் வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று வரும் உலகநாயகன் வந்து சண்டை போடுவார் அப்போ அவருடைய கையில் ஒரு வாட்ச் கட்டியிருப்பார் ஒருத்தர் அடிச்சுட்டு அந்த வாட்சை பார்ப்பாரு அந்த வாட்சில் வந்து பஞ்ச் இம்பாக்ட் அப்படின்னு சொல்லி பர்சன்டேஜாக வந்து காட்டும் ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு வாட்ச்லாம் கிடையாது பட் அதை கொஞ்சம் டிஃப்ரெண்டாக அந்த படத்தில் வந்து காமிச்சிருப்பாங்க ஸோ இதே மாதிரி இந்த ஒன் செவன்ட்டி ஒன் லோகேஷ் வந்து எப்படி வாட்சஸை யூஸ் பண்ண போகிறாரு இதை வச்சு என்ன மாதிரியான ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணிருக்காரு இது எல்லாத்தையுமே நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த படமும் ஒரு ஹை பட்ஜெட் பேன் இண்டியன் ஸ்டாரர் ஃபிலிமாக தான் வந்து உருவாக போகுது நிறையா ஆர்டிஸ்ட் இந்த படத்துக்குள்ளே வரப்போகிறாங்க அப்படின் தான் வந்து சொல்லப்படுது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ரூமர்ஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு மம்முட்டியை வந்து ஒரு கேரக்டருக்கு அப்ரோச் பண்ணிருக்காங்க சிவகார்த்திகேயன் இந்த படத்தில் நடிக்க போகிறாரு லாரன்ஸ் தான் அந்த படத்தோடைய ஒன் ஆஃப் த வில்லனாக வருவார் விஜய் சேதுபதியாக மறுபடியும் அப்ரோச் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா பாலிவுட்லருந்து ஷாருக்கானை வந்து ஒரு கேமியோ அப்பியரன்ஸ்க்காக அப்ரோச் பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து அவர் மறுத்துட்டாரு அதுக்கு அடுத்து வந்து ரன்வீர் சிங் தான் இப்போ நடிக்கப் போகிறார் இப்படிலாம் வந்து ஏகப்பட்ட நியூஸ் வந்துச்சு ஆனால் இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது இன்னும் வந்து கன்ஃபார்ம்ட் நியூஸ் அப்படிங்கிறது கிடைக்கல போக போக தான் நமக்கு தெரிய வரும் ஸோ இந்த தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் ப்ராஜெக்ட்டோட டைட்டில் பற்றி பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் இங்கிலீஷ் டைட்டில் தான் வைப்பாங்க ஒன்று விக்ரம் லியோ அந்த மாதிரி இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாரோடைய கேரக்டர் நேமை டைட்டிலாக வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லைனா வேற ஏதாவது ஒரு இங்கிலீஷ் டைட்டில் தான் கண்டிப்பாக வைப்பாங்க ஆனால் அதெல்லாம் மீறி ஒரு தமிழ் டைட்டில் வச்சாங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியம் தான் ஸோ இந்த தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் ப்ராஜெக்டை பற்றி இப்போ ரிலீஸ் ஆகிருக்கிற இந்த போஸ்டரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்